நிலைய ஆலோசனை குழு கூட்டம். குழுவினுடைய தலைவர் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தலைமையில் இப்பொழுது நடந்து முடிந்தது. இந்த குழுவில் புதிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்கெடுத்தோம். முக்கியமாக மதுரை விமான நிலையத்தினுடைய விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அங்கீகரிக்க வேண்டும், அதே போல் பைலேட்டர் ஒப்பந்தத்தில் மதுரை விமான நிலையத்தை இணைக்க வேண்டும், மதுரை விமான நிலையம் 24x7 24 மணி நேரமும் இயங்கும் விமான நிலையமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதில் முதல்ல வந்து மகிழ்வோடு சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் வந்து மதுரை விமான நிலையத்தின் ஓடுபாதையை விரிவாக்குற விஷயத்தில் மிளகம் கையகப்படுத்தப்பட வேண்டிய பகுதி என்பது முழுமுற்றாக முடிந்திருக்கிறது. அதில் கடந்த ஓராண்டுகளாக தமிழக அரசு பல நல்ல முயற்சிகளை செய்தது, செய்ததனுடைய விளைவாக அந்த பணி முற்றாக தனிநபரிலிருந்து எடுக்க வேண்டிய நிலங்களை அனைத்தும் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இரண்டு குளங்களினுடைய சிறு பகுதி என்பது ஓடுபாதைக்காக வகை மாற்றம் செய்ய வேண்டிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது முடியும் என்பது முதலிலே சொல்ல வேண்டிய நல்ல விஷயம். அதே போல் இப்பொழுது வாரத்திற்கு 3 நாட்கள் மதுரையிலிருந்து சிங்கப்பூர் வரை இயக்கப்படுகிற விமானம் என்பது வருகிற 22ஆம் தேதி அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து தினசரி மதுரை டு சிங்கப்பூர் விமானம் இயக்கப்பட இருக்கிறது. ஏர் இந்தியாவுடைய விமானம், அது ஒரு நல்ல ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் இயக்கப்பட இருக்கிறது என்பது நல்ல செய்தி. கூடுதலாக இதில் சொல்ல வேண்டியது வந்து ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் இருந்து 24x7 வந்து மதுரையினுடைய விமான நிலையம் இயங்கும் என்று விமானத்துறை அறிவித்த அறிவிப்பு இப்பொழுது வரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக மதுரையினுடைய விமான நிலைய வந்து சர்வதேச விமான நிலையமாகவோ அல்லது வந்து விமான நிலைய வளர்ச்சியிலேயோ ஒன்றிய அரசு அக்கறையின்மை என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. பல அழுத்தங்களுக்கு பிறகுதான் 24x7 என்பதை ஒத்துக்கொண்டு அவர்கள் அறிவித்தார்கள், ஆனால் இன்றைக்கு வரை நடைமுறைப்படுத்த மறுக்கிறார்கள். அது குறித்து மிகுந்த கவலையோடு இந்த கூட்டத்தில் பேசினோம். இதனுடைய தொடர்ச்சியாக வருகிற நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடரில் தென் மாவட்டங்களில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சேர்த்து அதே போல் இந்த விமான நிலையத்தினுடைய ஆலோசனை குழு உறுப்பினர்களும் இணைந்து ஒன்றிய அமைச்சரை சந்தித்து இது குறித்து வலியுறுத்துவது என்ற ஒரு மிக முக்கியமான முடிவும் எடுத்திருக்கின்றோம். மதுரையினுடைய தென் மாவட்டங்களுடைய தொழில் வணிக வளர்ச்சிக்கு மதுரை விமான நிலையத்துடைய விரிவாக்கம் சர்வதேச விமான நிலையம் அறிவிப்பது என்பது மிக முக்கியமான நடவடிக்கை. இதற்கு சொத்தை காரணங்களை மீண்டும் மீண்டும் அரசு சொல்லுவது என்பது ஏற்க முடியாதது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய விமான நிலையத்தை பயன்படுத்துகிற உள்நாட்டு பயணிகளினுடைய எண்ணிக்கையும் வெளிநாட்டு சர்வதேச பயணிகளினுடைய எண்ணிக்கையும் மற்ற எல்லா விமான நிலையங்களை விட குறிப்பாக டொமஸ்டிக் விமான நிலையங்களில் நம்பர் 1 நாம தான் இருக்கிறோம். எனவே நமக்கான நியாயமான உரிமைகளை தொடர்ந்து தருவதிலே தொடர்ந்து இருக்கிற தயக்கம் மறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்களிலே குறிப்பிடத்தகுந்த வெற்றி கிடைத்திருக்கிறது, முழுமையான வெற்றியும் கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதன் அடிப்படையில் நம்முடைய ஆலோசனை குழு தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் தலைமையில் வருகிற டிசம்பர் மாதம் நடக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் தென் மாவட்ட எம்பிக்கள் அனைவரும் இணைந்து அதே போல ஆலோசனை குழு உறுப்பினர்கள் இணைந்து ஒன்றிய அமைச்சரை சந்திப்பது என்று இன்றைய கூட்டத்திலே முடிவு செய்திருக்கோம். இப்பொழுது மாணிக்கம் விருந்தினர் இருக்கிறார். இணைத்தலைவர் அண்ணன் தொடர் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிலேஷன் சொல்லலை போல ரொம்ப முக்கியமானது என்னட்டா, இந்த மத்திய அரசு தொடர்ந்து மதுரை விமான நிலையத்தை புறக்கணித்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே நானும் அவரும் மத்திய அமைச்சரை சந்தித்தோம், வனத்துறை அமைச்சரை சந்தித்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினரும் சந்தித்த பொழுது நாங்கள் வைத்த கோரிக்கை என்பது மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேரம் வந்த நிலையமாக மாற்ற வேண்டும், சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பது. அதற்கு அவர் பதில் சொன்னது என்னவென்றால், 4 விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அதனால் 5வதாக எப்படி கொடுக்க முடியும் என்பதைத்தான் அவர் சொன்னார். இது இப்படிப்பட்ட ஒரு பார்வை அந்த அரசுக்கு இருக்கிறது, அதுவும் குறிப்பாக மோடி அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு அதிகமாக ஏன் கொடுக்க வேண்டும் என்ற பார்வை இருக்கிறது என்பது மிக தெளிவாக வெளிப்பட்டது. அது கடந்த 2.5 ஆண்டுகளிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது நாள் வரை மதுரை விமான நிலையம் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அறிவிக்க முதல் 24 மணி நேர விமான நிலையமாக மாற்றப்படும் என்று சொல்லி இப்பொழுது இன்னும் 6 மாதங்கள் முடிந்துவிட்டன, இன்னும் அதற்கான பேச்சில்லை. இப்பொழுது சொல்வது அவர் காரணம் சொல்வது அரசாங்கம் சொல்கின்ற காரணம் என்பது சிஎஸ்ஐஎஃப் போலீஸ் அவருடைய மத்திய பாதுகாப்பு படையினுடைய அதிகாரிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படி
காரணத்தை சொல்லி இதை தள்ளி போட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை மறுப்பதும் அதே நேரத்தில் மதுரைக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை மறுப்பதும் மத்திய அரசினுடைய பழக்கமாக இருக்கிறது. இதை கடைசி முறையாக சென்று நாங்கள் அனைவரும் சேர்ந்து தென் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை திரு ரத்னவேல் அவர்கள் வைத்தார்கள் அண்ணன். அதனால் அந்த முயற்சியும் எடுக்க இருக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் மதுரை விமான நிலையத்திற்கு சர்வதேச அந்தஸ்து வருவதும் 24 மணி நேர சேவை வருவதும் மிக முக்கியமானது. அப்பொழுதுதான் பயணிகள் எண்ணிக்கை உயரும், விமானங்கள் வருகின்ற எண்ணிக்கையில் உயரும். இதே போல் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். அதே போல் தமிழ்நாடு அரசு கடந்த 2 ஆண்டுகளிலே மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட நிர்வாகம் இடஒதுக்கீட்டில் தொடர் நில கையகப்படுத்துவதிலே மிக முக்கியமான பணியை செய்திருக்கிறது. அதற்கு எங்களுடைய நன்றியும் இந்த குழுவினுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் இப்போ வந்து மத்திய இணையமைச்சர் வி கே சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிஐஎஸ்எஃப் பற்றாக்குறையெல்லாம் எங்களுக்கு இல்லை, விமான நிறுவனங்கள் அந்த சேவை வழங்குற நிறுவனங்கள் வந்து நாங்கள் பார்க்க ரெடி தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இது இதே கதையை எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு அப்படின்னா, முதல்ல சிஐஎஸ்எஃப்பும் விமான நிலையமும் ஒப்புதல் கொடுக்கணும், கொடுத்தா விமானங்கள் வர ரெடியாக இருக்குங்கிறாங்க. அவர்களை பொறுத்த மட்டுமில்லை, முன்னுக்கு பின் முரணாக தொடர்ந்து சொல்லி மதுரைக்கு வருவதை தடுப்பதற்காக அவர்கள் செய்கின்ற நாடகம் இது. மத்திய அரசு திட்டம் போட்டு செய்கின்ற வேலை மதுரைக்கு வர வேண்டிய நியாயமான உரிமைகளை வரவிடாமல் தடுப்பதற்காகவும், தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய உரிமைகளை வருவதற்கு தடுப்பதற்குமான இது ஒரு நடவடிக்கை எடுத்துக்காட்டாகவும் தெரிகிறது. இதை நாங்கள் தொடர்ந்து போராடி இதற்காக இதனை பெற்றுத்தருவது எங்களுடைய கடமையாக இருக்கும். April 1 இருந்து 24/7 சிஎஸ்எஃப் வீரர்களை வழங்கி விமான நிலையம் இயங்கும் என்று அறிவித்தது விமானத்துறை, இந்திய விமானத்துறை அறிவித்தது. இவங்க தானே நடைமுறைப்படுத்த வேண்டியது. யாரு இலை போட்டாதாங்க சாப்பாடு வைக்க முடியும். நான் இலை போடாமல் அவன் சாப்பாடு வைக்கலன்னு சொன்னால் சொத்தை காரணங்கள் அதான் நான் முதல்ல சொன்னேன். தலைவராக தான் சொன்னாங்க, சொத்தையான காரணங்கள். நம்மை விட பல மடங்கு பயணிகள் குறைவாக இருக்கிற மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதியினுடைய விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக 24/7 பைலேட்டரல் எக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்குது. அதை விட 10 மடங்கு நம்முடைய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகம். எனவே இது வந்து முழுக்க ஒரு அரசியல் காரணத்திற்காக செய்யப்படுகிற வஞ்சகம் என்பது தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக. அதனால தான் தொடர்ந்து போராடிக்கிறோம் இவ்வளவு பெரிய போராட்டம். நீங்கள் மற்றதெல்லாம் அறிவிக்கல, குறைஞ்ச வச்சா 24/7 அறிவிங்க என்று வலியுறுத்தின பிறகு தொடர்ந்து போராடின பிறகு அதை அறிவித்தாங்க. அதையும் இப்பொழுது நடைமுறைப்படுது. நீங்கள் அறிவித்த அறிவிப்பு, நீங்கள் வெளியிட்ட ஆணையை நடைமுறைப்படுத்துறது என்ன பிரச்சனை இருக்குது? அதுக்கு இப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட பாதுகாப்பு வீரர்கள் இல்லைன்னு. வீரர்கள் இல்லாமலே ஒரு அறிவிப்பை நீங்கள் வெளியிட்டீங்க. சிஎஸ்எஃப் வீரர்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து ஒரு இந்திய மாநிலத்துறை வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டது? எனவே வந்து சொத்தையான காரணங்கள் தான் அதற்கு அவசியம் அடிப்படையில். விரிவாக்க பணிகள் எப்போ முடியும்? அதாவது இப்போ எய்ம்ஸ் மாதிரியே இழுத்துட்டு இருக்கோமே, விரிவாக முடிக்கப்படுமா, எப்போதைக்குள்ள முடிக்கப்படணும் ஒரு டெட்லைன் சொல்லுங்கள். நல்ல கேள்வி. எய்ம்ஸ் மாதிரியே இழுக்கப்படுது அப்படின்றதான் நீங்கள் சொன்னதான் சரியானது. ஏன்னா எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் உண்மையான அக்கறையோடு வந்து செய்ய அவங்க தயாராக இல்லை. அதனுடைய இதுதான் பார்த்தோம். தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கி வந்து நம்ம கூட்டத்தில் தலைவர் சொன்னார் 13 ஆண்டுகள் நடக்கிற போராட்டம். பட் இந்த ஒன்றரை வருடத்தில் அதை மிக விரிவாக முடித்து நில கையகப்படுத்தல் முடிந்திருக்கிறது. சுற்றுச்சுவர் கட்டுகிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வர டிசம்பருக்குள்ளே சுற்றுச்சுவர் 80% சுற்றுச்சுவர் முடிந்து விட்டது. நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா வந்து சுரங்கப்பாதையில் வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையை வந்து பைபாஸ் சாலையை வந்து அண்டர்பாஸில் வந்து இயக்குவது என்று ஒரு ஆலோசனைக்கு ஆய்வுக்கு விமானத்துறை தான் கொடுத்தது. ஆனால் வாரணாசியில் அதை சாத்தியப்படுத்திட்டாங்க. இங்கே வர்ற பொழுது என்ன சொல்கிறாங்க, அது 600 கோடி ரூபா, அது வந்து வந்து அதை விட வந்து சுற்றுச்சாலைக்கு போனால் அது 100 கோடிக்கு கம்மியாயிரும் என்று சொல்கிறாங்க. இந்த பொருளாதார கணக்கு ஏன் வாரணாசிக்கு பொருந்த மாட்டேங்குது? அதே இதை த மதுரைக்கு விடுறப்ப மட்டும் எங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை காட்டி இது 600 கோடி ரூபா வீண் என்று சொல்கிறார்கள். எனவே பல தடைகளை தாண்ட வேண்டியிருக்கிறது. தாண்டுவோம், நாம் வெற்றி பெறுவோம். சரியா? நன்றி. சரி மார்ச்.